வணக்கம், நான் உங்கள் லட்சுமி பாட்டி. இப்போ பாட்டி வந்து ஊடா மீன் வறுக்க போகிறேன். மீன் குழம்பு வச்சுட்டேன், இந்த மீன் வந்து வறுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் என்ன போடுறேன்ட்டு. ஒன்றும் போடல, மாவு பொடியெல்லாம் எதையுமே பாட்டி போட மாட்டேன். இந்த ஒரு மஞ்சத்தூள் போடுறேன், ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் போடு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சிருவோம். வச்சுட்டு பாட்டி இது போதும், இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், மணமாக இருக்கும், இந்த மீன் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இதை நல்லா நான் பாட்டி உப்பு இதெல்லாம் அதில் சேரட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடறேன். பாட்டி நிறைய அந்த மாவு இந்த இதெல்லாம் போடாதீங்க, நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டாவே போதும், அருமையாக இருக்கும் வறுத்து சாப்பிட்டோம்னா. இந்த ஊடா மீனும் ஒரு பாதி மீன் குழம்பு வச்சுட்டேன், பாதி மீனை வறுக்க போகிறேன். பார்த்து இது ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினப்போ பாட்டி வறுக்கும்போது எப்படி வறுக்கிறேன்றதை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல காய வச்சுட்டேன், மீன் வறுக்கிறதுக்கு அரை மணி நேரம் மீன் ஊறிடுச்சு நல்லா. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டேன் மீன். இந்த ஊர்ன மீன் எடுத்து போட்டுக்கோங்க. மீனில் சும்மா குளம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டிங்கனாலே போதும். அதில் எலுமிச்சு ஊற்றல, எதுவுமே புளி கூட ஊற்றல, எதுவுமே ஊற்றல போதும். குழம்புல தான் புளியெல்லாம் இருக்கு. இந்த வறுவல் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த நம்ம குளம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டிங்கனாலே போதும், வேறு எதுவுமே போட வேண்டாம். இது நல்லா வேகுது, மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கணும். பாட்டி இது கொஞ்சம் மூடி வச்சிருக்கேன், கொஞ்சம் நல்லா வேகும். கரண்ட் சாப்பிடும் இப்போ கரட்டி மீன் பிடிக்கணும் திறந்து பார்க்கணும். அதுங்க பரட்டி போட்டேன், முதல்ல ஒரு தடவை பரட்டி போட்டேன். போடுறேன் மீன் பிடிக்காது, மசாலாவும் போடுறோம், கொஞ்சம் கூட இதில் இல்லை, வடசட்டியில் இல்லை, தோசைக்கல்ல இல்லை போடணும். இந்த மாதிரி போட்டு போடுங்க. எல்லாம் நான் போட்ட மசாலா மீனில் மட்டமாக இருக்குது. மீன் நல்லா வெந்துருச்சு, இப்போ இப்போ மூடி வைக்கிறாங்க, திறந்து வச்சுட்டோம். இன்னொரு தடவை போட்டுருவோம். மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்க, அப்படியே வருது. இதுதான் மீன் வறுக்கணும். சும்மா மசாலா அள்ளி கொத்தி எல்லா மசாலாவும் சட்டியில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை வறுத்து பாருங்க. சட்டியில் பிடிக்கவே பிடிக்காது, நம்ம போட்ட மசாலா அதுலேயே சேர்ந்துருக்கு. நம்ம வைக்கிற பேர் தான் தவா ஃப்ரைன்னா, தோசை கல் ஃப்ரையாக இருந்தாலும் சரி, வச்சுக்கிட்டாலும் சரி, தவா ஃப்ரைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம வைக்கிற பேர் தான் மீன் வறுவல். பாட்டி வந்து தோசை கல் ஃப்ரைன்னு வச்சு திறந்து பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு கேஸை பாஸ்டாக வைக்காது, போட்டு ஒரு இடத்துல சோறு போட்டு உக்காந்துக்கோங்க, அது பாட்டு பொறுமையாக வெந்து வரும். பாஸ்டா வச்சு அதை கருக வச்சு எடுக்க வேண்டாம்,
அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தீங்கன்னாக்கா அது வெந்துடும், மீன் வெந்துடும், கேச ஸ்லோவாகவே எழுதும். மீனெல்லாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். மூடி வைக்கிறதுனால எல்லா பக்கமும் வெந்துடும். காட்டி மூடி வைக்கணும் இல்லையா, அது எல்லா பக்கமே வெந்துடும். அதுக்கு தான் மூடி வைக்கிறது. காட்டி செய்கிற மாதிரியே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். காட்டி எல்லாம் அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவேன். மூடாத்து மசாலா நிறையா போடாதுங்க, அதெல்லாம் போடணும் நிறைய அவசியமே இல்லைம்மா. மீன் வறுவலுக்கு மீன் குழம்பு வைக்கிறோம். குழம்பு மிளகா துளையை போட்டு மீன் வறுத்தீங்கன்னா போதும், சூப்பராக மீன் வந்துடும். இந்த இலையில போட்டு வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, பொறிக்கிறோமே அதில் தான் நம்ம மசாலாவை வதக்கி போட்டு வேக வைக்கிறோம். மூடி வைங்க, எல்லா பக்கமும் வந்துடும். நல்லா வெந்துட்டு பாதி கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பாட்டி எனக்கு சூப்பராக மீன் வறுத்துட்டேன். இந்த மீன் வறுவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டியோட மீன் வறுவல் வீடியோ பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.